ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ங்க. இது நிறைய பேருக்கு மறந்தே போயிருக்குங்க. சிம்பிளி உருண்டை சொல்ல சொல்லவே நான் கூறுதுங்க. சரி வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேழ்வரகு மாவு 4 பெரிய சைஸ் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு தண்ணியில் போட்டுட்டு லைட்டாக கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைனோங்க. இது வந்து சப்பாத்தி மாவு அளவு இல்லாமல் அதை விட கொஞ்சம் இலக்காக பிசையணுங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இலக்காக பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 30 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு நம்ம பிசைஞ்சி வச்ச மாவுலேருந்து ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து இப்படி நல்லா தட்டணுங்க. இது ரொம்ப மெல்லிசாக வரணும்னா அவசியம் இல்லைங்க. தட்டன கேழ்வரகு வந்து நம்ம தவாவில் போட்டு சுட்டெடுக்க வேண்டியது தான். தவாவில் போட்டு எண்ணெயை வந்து சுற்றி விடுங்க 2 வாட்டி. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜில் நம்ம போட்ட கேழ்வரகு மாவு வெந்துட்டு இருக்கோங்க. அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேழ்வரகு அடையை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டால் நல்லா சாஃப்டாக கிரைண்ட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கிள்ளி வச்ச ராகி அடையை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த ராகி மாவில் 2 கைப்பிடி நிலக்கடலையை நல்லா வறுத்து தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி வெல்லத்தை நல்லா இடித்து தூளாக்கி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச சிம்லியை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இவ்வளவு தாங்க, இதை நம்ம சுலபமாக கையாலே வந்து உருண்டை பிடிச்சிட வேண்டியிருக்கு தான். கடலையில் ஆல்ரெடி எண்ணெய் தன்மை இருக்கிறவாச்சு நம்ம எண்ணெயோ நெய்யோ எதையும் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சா அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி வருங்க. நம்ம பாரம்பரியம் மிக்க சத்தான சிம்லி உருண்டை ரெடிங்க. இது நிறைய பேருக்கு மறந்தே போயிருக்கும். இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. 1 வாரம் வரலோ நல்லா இருக்குங்க. இந்த சிம்லி உருண்டையில் ராகியில் இருக்கிற கால்சியம், வெள்ளத்தில் இருக்கிற அயன், நிலக்கடையில் இருக்கிற புரோட்டீன் எல்லாத்தையும் சேர்ந்ததால் ஒரு சத்தான உணவாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.